அடுத்து நான் ஒரு பிபிஓ ஒர்க் பண்றேன் சார், நான் வாய்ஸ் பிபிஓ இருக்க சார். அப்படின்னா கரெக்டான கோர்ஸ், எந்த டிகிரிக்கு இந்த இயர் பாஸ் அவுட்க்கு இந்த வேலை கிடைக்குமா? ஓகேவா? சரிங்க சார், நான் ஆல்ரெடி ஐடிக்குள்ள இருக்கேன் சார், எனக்கு எப்படி சார் சர்வைவல் இருக்கும்? ஐடி ஜாப்ஸ் 2024 சார், கேரியர் அட்வைஸ் நிறைய பேர் வந்திருக்கே சார், எனக்கு ஒரு கேரியர் அட்வைஸ் வேணும், ஐடிக்குள்ளே நுழையணும், என்ன பண்ணுறது நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா வந்து ஐடிக்குள்ளே நுழையணும் அப்படின்னா வந்து எதுக்கு சார் ஐடி அப்படின்னா வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கைங்க, சரியான சேலரிங்க, வெளிநாடு வாய்ப்புகள்ங்க, இந்த மூணுமே இருக்கிற ஒரு இடம் தான் வந்து ஐடி ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்க. இந்த ஐடிக்குள்ளே போகணும் அப்படின்னா வந்து அதுக்கு சின்ன சின்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குங்க, ஒன்றுமே கிடையாதுங்க. டெக்னாலஜியை படிக்கணும், நீங்கள் எந்த அளவு டெக்னாலஜி நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்களோ அந்த அளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம அட்டாக் பண்ண முடியுங்க. இதை பற்றி நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கிடெக்கி அண்ட் காஷ்யப் இன்ஃபோடெக் கம்பெனி. ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா வந்து ஐடிக்குள்ள நுழையணும் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணால், உங்களுடைய டிகிரி, உங்களுடைய டிபார்ட்மெண்ட், உங்களுடைய இயர் கேப், இல்லை உங்களோட இயர் எப்போ டிகிரி முடிச்சிடும் அதை பொறுத்து தான் வந்து நம்ம கரெக்டான கோர்ஸை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஃபைண்டிங் தி ரைட் கோர்ஸ், இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணணுங்க. கரெக்டான கோர்ஸ், எந்த டிகிரிக்கு இந்த இயர் பாஸ் அவுட்க்கு இந்த வேலை கிடைக்குமா அப்படின்னு முதல்ல கண்டுபிடிங்க. ஸோ எங்களை மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து மீட் பண்ணுங்கள், அந்த கெரியர் கைடன்ஸை முதல்ல வாங்கிக்கோ, என்ன படிக்கணுன்றதுங்க. அதுக்கப்புறமா அந்த டெக்னாலஜியை படிங்க, இன்டெப்த்தாக படிக்கணுங்க. ஓகேவா? ஆரம்பத்தில் இருந்தே படிக்கணுங்க. ஓகேவா? படித்து முடிச்சுட்டு அதுலேயே நீங்கள் ப்ராஜெக்டும் பண்ணணும். ஸோ அந்த டெக்னாலஜி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் தான் பண்ண ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு லைவான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஐடிக்குள்ள நுழையிறது ஒரு சாதாரண ஒரு விஷயந்தாங்க. நம்ம சேனலில் போய் பாருங்கள், எந்த இயர் கேப்பாக இருந்தாலுமே வேலைக்கு போகிறது நீங்கள் பார்த்துருக்கலாம். வேலைக்கு எல்லாருமே எடுக்கிறாங்க, திறமை இருந்தால் வேலை கிடைக்கும் நேர்மையாக. ஓகேவா? சரிங்க சார், நான் ஆல்ரெடி ஐடிக்குள்ளே இருக்கேன் சார், எனக்கு எப்படி சார் சர்வைவல் இருக்கும்? இந்த சப்போர்ட்டுங்க, ப்ரொடக்ஷன் சப்போர்ட்னு சொல்லுவாங்க, டெக்னிக்கல் சப்போர்ட்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கிறவங்க தான் இப்போ ரொம்ப ரொம்ப பிரச்சனையாக போயிட்டுருக்கேன். அவங்க எல்லாருமே வந்து டெவலப்மெண்ட்குள்ளே எப்படியாவது போயிட பாருங்கள். ஓகேவா சார், நான் டேட்டா பேஸ் லெவலில் இருக்கேன் சார். நீங்கள் டேட்டா சயின்ஸ் மாதிரி படிச்சுக்கோங்க. ஓகேவா? அது நான் ஃபுல் லைக் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக இருக்கேன் சார், ஒரு யூஐ யூஎக்ஸ் டிசைனாக இருக்கேன். நீங்கள் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக படிச்சுறது நல்லதுங்க, உங்கள் ப்ரொஃபைலை பில் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து நான் ஒரு பிபிஓவில் ஒர்க் பண்ணுறேன் சார், நான் வாய்ஸ் பிபிஓவில் இருக்கேன் சார். அப்படின்னா நீங்கள் ஐடிக்குள்ளே வந்துடுங்க, அண்ட் வெப் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படின்ற மாதிரி ஏரியாக்குள்ளே வர பாருங்கள். ஓகேவா? இல்லை சார், எனக்கு கோடிங்கே வேண்டாம் அப்படின்னா வந்து நெட்ஒர்க்கிங் மாதிரி ஏரியாக்குள்ளே போகலாங்க. சார், நான் நெட்ஒர்க் இன்ஜினியராக இருக்கேன் சார். நீங்கள் க்ளவுடுக்குள்ளே போகிறமா பாருங்கள், சைபர் செக்யூரிட்டிக்குள்ளே போகிறமா பாருங்கள். ஓகேவா சார், நான் சைபர் செக்யூரிட்டி அண்ட் க்ளவுடில் இருக்கேன் சார். நீங்கள் டெவ்ஆப்ஸ்க்குள்ளே போக பாருங்கள். இந்த மாதிரி உங்களுடைய ப்ரொஃபைலை வந்து அடுத்த லெவல் ஆஃப் என்ஹான்ஸ்மெண்ட்டுக்கு நீங்கள் போக போக வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சர்வை பண்ணுறது ஈஸிங்க, சஸ்டைனபிலிட்டி ஈஸிங்க, லே ஆஃப்ன்ற ஒரு விஷயமே நமக்கு கிடையாதுங்க. ஏன்னா திறமையானவனை கம்பெனிக்காரன் எப்பவும் இழக்க மாட்டாங்க. இங்கே பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து எல்லாருமே வந்து அரைச்சமாகவே அரைச்சிட்டு இருப்பாங்க. இப்போ டெக்னிக்கல் சப்போர்ட், ப்ரொடக்ஷன் சப்போர்ட்லாம் மக்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரே வேலையை ரொட்டீனாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. இன்னொரு கம்பெனிக்கு போனாலும் அதே வேலையை தான் செய்யணும், கிடையாது. ஐடியில் நீங்கள் சஸ்டெயின் பண்ணால் வந்து இந்த வேலையிலேருந்து நான் வேறு ஒரு வேலைக்கு போனாலுமே உங்களால் போகக்கூடிய திறமை இருக்கணுங்க. அதே இந்த வேலையிலேருந்து அதே வேலைக்கு போகக்கூடாங்க, அதை விட அப்கிரேடட் ஜாபுக்கு போகிறதுக்கான ஸ்கில்லை மட்டும் டெவலப் பண்ணிங்கன்னா வந்து வேலைன்றது சாதாரண ஒரு விஷயந்தாங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக லேட்டஸ்ட் டெக்னாலஜி படிங்க. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சூப்பராக போயிட்டுருக்கு, டேட்டா சயின்ஸ் சூப்பராக போயிட்டுருக்கேன், டெவாப்ஸ் நல்லா போயிட்டுருக்குங்க, மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் நல்லா போயிட்டுருக்கு. இந்த ஏரியாவுக்குள்ளே போனீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய சஸ்டைனபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொட்டி கிடக்கு.